ஆல்டர்னேட்டிவாக அரசியல் கட்சி தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை நான் ஒரு சிலருக்கு இருந்தது. ஆனால் அதில் அவர் அந்த கூட்டத்திலேயே முறியடிச்சிட்டார். அவரே சொல்லிட்டார், தனி கட்சி என்கிற எண்ணமே இல்லை. இன்னொரு குரூப் கிட்ட கொடுத்துட்டு தனி கட்சி என்று போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அவருடைய அரசியல் வாழ்வு கூட ஒரு முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு குறையும். அதனால் அதை தெளிவாக உணர்ந்து தான் ஒருபோதும் தனி கட்சி என்கிற எண்ணமோ நோக்கமோ இல்லை. என்னுடைய 50-55 வருஷம் அரசியல் பயணத்தில் இதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். ஒன்றுபட்ட அதிமுக களத்தில் நிற்கவில்லை என்றால் அடுத்தடுத்த காலங்களிலும் திமுக ஈஸியாக அவங்களை தட்டிட்டு வெற்றி பெற்று போயிடும். அதுதான் கள யதார்த்தம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேர்களே, இன்றைய ஓஹெச் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். ஆ வணக்கம் சார். சார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் அதிமுக தொண்டருடைய உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற பேரில், ஏன்னா அதிமுகவோட பேர் கட்சி சின்னம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு நடந்தக்கூடிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் சில முக்கியமான விவாதங்கள் நடைபெற்றதா செய்தித்தாள்களில் பார்க்குறோம். நீங்கள் அறிந்தவரையில் எதை பிரதானமாக அங்கே ஆலோசனை செய்யப்பட்டது, என்ன மாதிரியான விஷயங்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம். சரி. இதுவரையிலும் அந்த கட்சி தொடங்கிய அந்த 52 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. சரி. பல்வேறு காலகட்டங்களில் பிரிவுகள் பிளவுகள் ஏற்பட்டாலும் கூட அது ஒருங்கிணைந்து ஒரு வலிமையான இயக்கமாக தான் போயிட்டுருந்தது. இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடி என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அந்த இடையப்ப சிக்கல் மங்கள அந்த மாதிரி ஒரு சிக்கலான நிலையில் தான் இருக்கிறது. திரு ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு அணி, திரு எடப்பாடி தலைமையிலான ஒரு அணி, இந்த பக்கம் திருமதி சசிகலா, இன்னொரு பக்கம் அமமுக என்று தனி கட்சி தொடங்கி இந்த 4 பேரை தவிர உண்மையான எம்ஜிஆர் வாரிசுகள் என்னோடு வாருங்கன்னு திரு கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி எம்எல்ஏவாக இருந்தவர், அவரும் உண்மையான எம்ஜிஆர் பக்தர்களை ஒருங்கிணைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அரசியல் அமைப்பு ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள தமிழ்நாட்டிலேயே ஆகப்பெரிய கட்சியாக இருந்தது. அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இதில் இருக்குது. இப்போ மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள், அவர் வந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டவர். ஒருங்கிணைப்பாளராக இருந்த அந்த காலகட்டங்களில் அவருடைய செயல்பாடுகள் என்பது எப்போவுமே கட்சி மீண்டும் ஒரு பிளவை பிரிவை சந்தித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் எல்லாவற்றுக்குமே அவர் ஒப்புக்கொண்டு தான் போனார். ஆனாலும் ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமியில் போகிறபோது அவருக்கு ஒரு நெருக்கடியும் சிக்கலும் வந்துடுச்சு. தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார். 1-2 சட்ட போராட்டங்களில் சாதகமான தீர்ப்பு வந்தாலும் கூட அடுத்தடுத்த தீர்ப்புகள் வந்து எதிராகிடுச்சு. இந்த நேரத்தில் நீதியரசர் ஜெயச்சந்திரனுடைய தீர்ப்பு தொடர்பாக நம்ம சொல்லணும். அவர் இன்றைக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாரு. இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்பான வழக்கு வந்தபோது ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவதற்கு அந்த கட்சி ஒரு சட்டத்திட்ட விதிமுறைகளை உருவாக்கி அந்த விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டால் அந்த விதியை மீறி நடக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவின் விதி 43 அடிப்படையில் அவர் ஒரு தீர்ப்பு வழங்குறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த பொதுக்குழு செல்லாது, அவர்கள் இவங்களை நீக்கிற விஷயம் செல்லாது அப்படிங்கிற தீர்ப்பை கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு சட்டத்தின்படியான தீர்ப்பாக தான் இருந்தது. அது 2 நீதிபதிகளுக்கு போகிறபோது இல்லை, உயர்ந்த அதிகாரம் என்பது பொதுக்குழு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பார்வையை சொன்னாங்க. பொதுவாகவே தமிழக அரசியல் களங்களில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஜென்ரல் பார்ட்டி தான் மெயின். இந்த பொதுக்குழுவுக்கு இல்லை அதிகாரமும் அந்த இந்த விதி 43 திரு எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்துட்டார். அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற இந்த விதியை திருத்தவோ மாற்றவோ நீக்கவோ யாருக்கும் அதிகாரம் இல்லை, இன்க்ளூடிங் பொதுக்குழு. பொதுக்குழு உட்பட யாருக்கும் அதிகாரம் இல்லை என்கிற அடிப்படையில் தான் அந்த பொதுச் செயலாளர் தேர்வை பொதுச் செயலாளர் 2 பகுதியாக பிரித்து பொதுச் செயலாளருக்குள்ள அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அப்போ இணைந்து அதை தான் ஒற்றை வாக்கின் மூலமாக 2 பேரையும் தேர்ந்தெடுத்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள் கட்சியினுடைய கீழ்மட்டத்தில்
கிளை செயலாளர்லேருந்து கிளை செயலாளர், பேரூர் செயலாளர்கள், அப்படியே ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், வார்டு உறுப்பினர்கள், வட்ட உறுப்பினர்கள், எல்லா நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்கள் இருவரும் கையொப்பமிட்டு புதிய பொதுக்குழு செயற்குழுவினுடைய நிர்வாகிகளையும் நியமித்து அதை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் திடீரெனு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுக்குழுவை கூட்டி இது எல்லாமே செல்லாது, மீண்டும் பொதுக்குழு பொதுச் செயலாளராக தன்னை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு இடைக்கால தீர்ப்பை கொண்டு வர்றார். இந்த அடிப்படை மாற்றங்கள் அதிமுகவில் கீழ்மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளிலிருந்து அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து இந்த இரட்டை இலைக்கு மட்டுமே வாக்களித்து எந்த அரசியல் பங்கெடுப்பும் இல்லாத பலர் மத்தியில் இது ஒரு அதிருப்தியை உருவாக்குறது. இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் சரிவை உருவாக்கிவிட்டது, எல்லோரும் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருக்காங்க. இதை வலியுறுத்தி தான் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்குறார். நான் கடந்த பதிவில் குறிப்பிட்டது மாதிரி அவர் வந்து கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை நம்புகிறார், நிர்வாகிகளை நம்புகிறார், சட்டத்தை நம்புகிறார், நீதியை நம்புகிறார், இதை தாண்டி கடவுளை நம்புகிறார். எப்போதாவது தனக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறதுனால உரிமையை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த உரிமைக்குழு வருகிற 26ஆம் தேதி கோவையில் தொடங்கி ஜனவரி 24 வரையும் இந்த வருவாய் மாவட்டங்கள் 38 மாவட்டங்களுக்கும் போய் அங்கே இருக்கிற கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், நகர ஒன்றிய நிர்வாகிகள் அவரோடு பேசுகிறார். இது தொடர்பான ஆய்வு தான், ஆலோசனைகள் தான் அங்கே நடந்தது. மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள், கட்சியை நிச்சயமாக நாம் மீட்டெடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை அவருக்கு இருந்து அதை நோக்கி பயணிக்கிறார். போகிற வழியில் அவருக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, கட்சியினுடைய தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிற மாதிரி, ஏன் இந்த உரிமைக்குழுவை அவர் கொண்டு வந்தார் அப்படின்னா கட்சியினுடைய கொடியை பயன்படுத்த முடியாது. அந்த அவருக்கு பார்த்தீங்கன்னா கரை வேட்டி கூட கட்டுறதில்லை, நிர்வாகிகள் யாருமே கொடியை பயன்படுத்துறதில்லை. அவரோட லெட்டர் பேடு கூட பார்த்தீங்கன்னா அண்மை காலமாக இந்த தீர்ப்புக்கு பிறகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் ஒரு லெட்டர் பேடு அவருடைய வீட்டு முகவரி பெரிய உள முகவரி போட்டு தான் அது வருகிறது. அதனால் நீதிமன்ற தீர்ப்புக்கு தலை வணங்குவோம் அப்படின்னு இருக்காங்க. இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாங்க. இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது, தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கு, இது மாதிரி இப்போ அடிப்படை விதிகளை மீறி அவர் செயல்பட்டதுனால திரு எடப்பாடி பழனிசாமியை ஏன் தகுதி நீக்கம் செய்யக்கூடாது, இதுக்கு பிப்ரவரி 21-22 நீங்கள் விளக்கம் அளிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த விளக்கத்திற்கு பிறகு நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துவது, ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை கொடியை யார் பயன்படுத்துவது என்கிற அந்த தீர்ப்பை சொல்லக்கூட அது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது நீதிமன்றங்களுக்கு இல்லை, தேர்தல் ஆணையத்து தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் நீதிமன்றங்களின் இறுதி தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் அதில் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது. ஆனால் இவர்கள் போய் கோர்ட்டை அணுகி இது தொடர்பாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டாங்க, இவர் கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஒரு இயக்கம் 4 பிரிவுகளாக இருக்கிற போது ஒரு பிரிவு மட்டுமே கொடி சின்னத்தை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது என்கிற தீர்ப்பு சரியானது இல்லை என்பது தான் பொது வெளிப்பார்வை அரசியல் நிபுணர்களின் கருத்தாகவும் இருக்குது. என்ன அடுத்து நடக்கும் அப்படிங்கிறது இவருடைய அந்த பயணத்தின் போதும் தெரியும், நீதிமன்றங்களினுடைய அடுத்த தீர்ப்புகளை பொறுத்தவங்க. பட் இந்த அந்த கூட்டத்தில் சார் இதை தாண்டி வேற ஏதாவது ஆலோசனைகள் அவர் சொன்னாரால் ஆலோசனைகள் அந்த தரப்பு நிர்வாகிகள்ட்ட இருந்து ஏதாவது முக்கியமான ஆலோசனை எதுவும் சொல்லப்பட்டுச்சா அவருக்கு, இப்படி பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணால் சரியாக இருக்கும், நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி எதிர்கொள்ளும், இந்த மாதிரியான யோசனைகள் ஏதாவது சொல்லப்படும். அதாவது இப்போ மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் வந்து நாம் அந்த கொடியை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அந்த தீர்ப்பு ஒரு மிக பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இதற்கு நம்ம விரைவில் ஒரு தீர்வு, இதற்கான சட்ட ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். என்ன கொடி இருந்தாலும் சின்னம் இல்லைனாலும் உங்கள் பின்னால் நாங்கள் பயணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான உறுதிப்பாட்டை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவாக அரசியல் கட்சி தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒரு சிலருக்கு இருந்தது. ஆனால் அதில் அவர் அந்த கூட்டத்திலேயே முறியடிச்சிட்டார், அவரே சொல்லிட்டார் தனி கட்சி என்கிற எண்ணமே இல்லை, கட்சியை மீட்டெடுப்போம், தொண்டர்களுடைய உரிமையை மீட்டெடுப்போம் அப்படிங்கிறதுனால தான் அந்த உரிமைக்குழு என்பதை போட்டு பயணிக்கிறாரு. அவரோடு இந்த ஒரு நேர்மையான அரசியல்வாதி, ஒரு பண்பட்ட அரசியல்வாதி என்கிற அடிப்படையில் உங்கள் பின்னால் நாங்கள் நிற்கிறோம். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அம்மா அவர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி என்பது
ஒரு குறிப்பிட்டவர்களுடைய பிடிக்கில் சிக்கிவிடக்கூடாது, அதிலேருந்து நாம் மீட்டு எடுப்போம் அப்படிங்கிறத எல்லோருமே ஒருமித்த குரல் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தேன். சார், அப்படி பார்க்கும்போது அப்போ அந்த நேரத்தில் அந்த நிர்வாகிகள் தரப்புற ஒரு ஆலோசனை இல்லை, அப்போ அந்த தனிக்கட்சிங்கிற ஒரு எண்ணம் அல்லது அந்த அது எது உள்ளே வருது? ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்புகள் போது சரி, அதற்கு முன்பும் சரி பின்பும் சரி, பொதுவாகவே திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கும் போது கேள்வி எழுப்புறது தனிக்கட்சி அவர் தொடங்க போகிறாரா, அதுக்கான ஆயத்த பணியில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கட்சி பேரெல்லாம் கூட வச்சு சில செய்திகளும் பார்க்குறோம். அவர் வந்து அம்மா அதிமுகன்னு தொடங்குறாரு, புரட்சி தலைவர் அதிமுக, இந்த மாதிரியான பேர்கள் ரெண்டு பேர் சாய்ஸில் வச்சுருக்காருன்னு செய்திகளாக பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்திலே அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இப்போ பேசும்போது அது ஒரு விவாதமாக மாறட்டும் அல்லது ஒரு ஆலோசனைகள் இதை பற்றி முடிவு எடுக்கலாம்னு அவர் விரும்புகிறாரா அது ஓபிஎஸ்? இல்லை 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 இல்லை, அவருக்குள்ள என்னப்படி இந்த ஒரு கேள்வியை போட்டு அவர் நோக்கி அந்த கேள்வி வரும்போது அந்த நிர்வாகிகள் தரப்புகள்லையும் அதான், அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் நான் தான். எனவே எனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற அவங்ககிட்ட இருந்து கட்சியை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒற்றை இலக்கை நோக்கி தான் போகிறாரு. கட்சி மீண்டும் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் உறுதியாக இருக்கிறார். தனிக்கட்சி தொடங்குவார் அப்படிங்கிறது எதிர்த்தரப்பிலிருந்து அவர்கள் வலைத்தளங்கள் மூலமாகவும் மூலம் பண்ணுறாங்க, பரப்பப்படுகிறது, திட்டமிட்டு பரப்பப்படுகிறது. நாளிதழ்களில் கூட அதற்கான நோக்கம் இருக்கிறதா, ஒருபோதும் எந்த நிர்வாகியுமே அவரோடு பயணிக்கிற எந்த நிர்வாகியும் தனிக்கட்சினா, தனிக்கட்சி என்பது நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி ஒரு தனிக்கட்சி என்று வந்து அப்படி ஒரு நோக்கம் ஒரு எண்ணம் இருந்ததுன்னா அவர் முதல் தர்மயுத்தத்தின் போதே பண்ணியிருப்பார். ஏன்னா மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானுடைய ஆதரவு இருந்தது. கட்சியினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமான முறை இருந்தாங்க. பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய சப்போர்ட் இருந்தது. அன்றைக்கு அவர் அந்த தர்மயுத்தத்தினுடைய முதல் தர்மயுத்தத்தின் போதே அவர் அதிமுக நான் தான் அப்படின்னு வந்திருந்தார்னா இன்றைக்கி நிச்சயமாக அவர் தான் அதிமுக அந்த பக்கம் சரிஞ்சு வந்திருக்கும். ஆனால் 32 ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுக மீண்டும் ஆட்சி கட்சியாக செல்வி ஜெயலலிதா கஷ்டப்பட்டு உருவாக்கிட்டு போயிருக்காங்க. எனவே இந்த ஆட்சியை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தர்மயுத்தத்தை கைவிட்டு மீண்டும் இணைந்து அவர் துணை பொதுச்செயலாளராகவும் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து செயல்படுகிறார். எனவே தனிக்கட்சி என்கிற எண்ணமோ நோக்கமோ ஒருபோதும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இல்லை, அவரை ஆதரிக்கிற முதன்மை நிர்வாகிகளுக்கும் இல்லை. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி வெளியில் வலைத்தளங்களில் வர்றது, பத்திரிகையில் வர்ற செய்திகளை வச்சு இவனோட போராடுறத விட நாம ஏன் தனிக்கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சில உணர்ச்சிகரமான தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, நிர்வாகிகள் கூட. இப்போ மாவட்ட அளவில் நகர ஒன்றிய நிர்வாகிகள் இருக்கிற போது தொடர்ந்து நமக்கு சட்ட ரீதியாக பின்னடைவு வருங்கிற போது ஏன் தொடங்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களில் ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்டமைப்புள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்னொரு குரூப் கிட்ட கொடுத்துட்டு தனிக்கட்சி என்று போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அவருடைய அரசியல் வாழ்வும் கூட ஒரு முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அதனால் அதை தெளிவாக உணர்ந்து தான் ஒருபோதும் தனிக்கட்சி என்கிற எண்ணமோ நோக்கமோ இல்லை, இதே கட்சியை மீட்டெடுப்பதற்கான உரிமை குழுவை நியமித்திருக்கிறோம், உரிமை மீட்பு குழுவை. இதன் மூலமாக சட்ட போராட்டம் தொடரும், சட்டமும் நமக்கு சாதகமான தீர்ப்பை விரைவில் வழங்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நிர்வாகிகள்கிட்ட உறுதியாக சொல்லியிருக்கேன். ஸோ இது தொடர் ஒரு பின்னடைவு, அடுத்தடுத்து நடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவருக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு சலிப்பையோ அல்லது ஒரு நம்பிக்கையின்மையோ ஏற்படுத்தியிருக்கான்னு கேட்குறேன். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு மேலே எழுந்து வர மாதிரி தெரியுது, ஆனால் அதுக்கு அடுத்து அடுத்து அதுக்கான சாதகமான சூழல் எப்பவுமே ஏற்படலை. அதாவது மிகுந்த நிதானமும் பொறுமையும் திரு ஓபிஎஸ்ட்டு இருக்கும். நாம் வந்து அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய உடல் மொழி, ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க விதம், கருத்துக்களை சொல்லுகிற அந்த விதம், அது எல்லாமே பார்த்தா தெரியும். ஒரு தடாலடி அரசியல்வாதி இல்லை, எடுத்தேன் கவிழ்த்தேங்கிற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே அவர் அணுக மாட்டார். இந்த பொறுமையும் அமைதியும் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே நேரத்தில் சார், அரசியலில் சில நேரங்களில் காலங்களில் செய்ய வேண்டிய நேரங்களில் சில விஷயங்கள் செயல்பாடு அது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம பொறுமையாகவே இருந்து கொண்டு காலம் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல, நேரம் என்ன பண்ணு. அதுதான் அதுதான் பலரும் நிர்வாகிகளும் சரி, கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களும் கூட அதை வலியுறுத்துகிறாங்க, ஏதாவது ஒரு முடிவை நாம் எடுக்கணும் அப்படின்னு. இந்த தடாலடியான முடிவு என்று வருகிற பொழுது அதுக்கு சட்டம் நீதி நமக்கு தடையாக இருக்கு. இப்போ அதில் ஒரு சரியான தீர்வு கிடைச்சி நாம் வந்து இந்த 2021
நடைபெற்ற அந்த தேர்தல் அது சரியான தலைமையை கொண்டு போவதற்கு ஒரு சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஒப்புக்கொண்ட ஒரு விஷயத்தை திடீரென ஒரு குழுவினர் வந்து இதை தடுத்து பண்ணுறாங்க. இதை நிலைநிறுத்துவதற்கு நாம் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். உச்சநீதிமன்றத்துலேயும் இந்த அடிப்படை விதியை மீறி தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் ஆதரவாளர்கள் செயல்பட்டிருக்கார்கள் என்கிற தீர்ப்பு வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இப்போ அது அந்த தீர்ப்பு வரணும். இதை தாண்டி இங்கே ஹைகோர்ட்லேயும் கேஸ் நடக்குது, சிட்டி சிவில் கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது. இவையெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் வந்துடும். இந்த பொது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வி பின்னடைவு கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன். அப்போது 1989 பிளவுபட்டிருந்த ஜே அணி ஜா அணி ஒன்றுபட்ட அதிமுக தான் இனிமேல் திமுகவை வீழ்த்த முடியும், தேர்தல் களத்தில் நம்ம தொடர் வெற்றியை பெற முடியுங்கிற அந்த எண்ணம் எல்லா தரப்புக்கும் கொடுக்கும். இன்றைக்கு ஒருங்கிணைய மாட்டோம், நாங்கள் தனித்ததான் செயல்படுவோம் என்று பேசுகிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் பெரிய அளவில் அது 2024 வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. நான் கடந்த பல பதிவுகளில் சொன்ன மாதிரி ஒன்றுபட்ட அதிமுக ஒரு வலிமையான கூட்டணியை அமைத்து இந்த தேர்தலை எதிர்கொண்டால்தான் ஓரளவுக்காவது ஒரு மரியாதைக்குரிய வாக்குகள் கிடைக்கும், ஓரளவுக்கு வெற்றியும் நாடாளுமன்ற தேர்தலில் கிடைக்கும். அது இல்லாத பட்சத்தில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, தேர்தல் தோல்வி என்பதும் கடுமையான பின்னடைவு. ஆமாம், கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து இருக்கிறது. அதுலேருந்து யாரும் வெளியில் வர்ற மாதிரி இல்லை. பல முயற்சிகள் இருக்கிறதா நம்ம பத்திரிகைகளில் பார்த்தோம். டெல்லியிலெல்லாம் போய் பேசுனாங்க, யாரோ ஒரு மீடியேட்டர் சுனில்னு ஒருத்தர், அந்த பிரசாந்த் கிஷோருடைய அணியில் இருந்து வந்தவர், அவர் வந்து டெல்லியில் பேசியிருக்காரு, ராகுலோட பேசினார், கார்கேவோட பேசினார், காங்கிரஸ் வெளியில் வந்துடும் அப்படிங்கிறோம். அது வருவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கி காங்கிரஸை கூட நம்ம வெளியில் அனுப்பிச்சிட்டு திமுக இன்னும் வலிமையான கட்டமைப்பை பாமக போன்ற கட்சிகளை கொண்டு வந்து பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திமுகவுக்கு கிடைத்த இந்த பின்னடைவு இருக்குல்ல, இப்போ இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி யாராவது வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த அளவில் எத்தனை பிரச்சனைகள் இருவானாலும் இந்த கூட்டணி என்பது, திமுக தலைமையிலான கூட்டணி என்பது அப்படியே வலிமையாக இருக்கும். அதில் இருந்து மாற்றுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அதற்கு எதிராக ஒரு வலிமையான கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்திருக்கல. இப்போ பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுப்பது என்பது இந்த ஒன்றுபட்ட அதிமுக, இதை தாண்டி பாமக, தேமுதிக, அந்த சிறிய கட்சிகளாக இருக்கிற அந்த நம்ம ஜான் பாண்டியன் கட்சி, கிருஷ்ணசாமி கட்சி, நம்ம ஐஜேகே, இது போன்ற கட்சிகளை எல்லாம் இணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவோடு ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குற போது நிச்சயமாக ஒரு 20-25 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெறுவாங்க. ஏன்னா இந்த 2.5 ஆண்டு ஆட்சி திமுகவினுடைய செயல்பாடுகள் ஒரு கடுமையான அதிருப்தியை, கோபத்தை உருவாக்கியிருக்கு. இந்த மழை வெள்ள காலங்களில் ஒரு பின்னடைவு இந்த அரசுக்கு அவங்க மக்கள் மத்தியில் இந்த அந்த கோபம் என்பது ஒரு ஆத்திரமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. இது வந்து நிச்சயமாக ஒரு தேர்தலில் எதிரொலிக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அப்போ அந்த மாற்று என்று வருகிற பொழுது இங்கே ஒரு வலிமையான கூட்டணி இருக்கிற பொழுது நிச்சயமாக இவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. அப்படி இல்லாமல் தனித்தனியாக எடப்பாடி தலைமையில் ஒரு அணி, பாஜக தலைமையில் ஒரு அணி, திமுக தலைமையில் அணி ஒரு அணி என்று வருகிற பொழுது திமுக எளிதில் வெற்றி பெற்றுவிடும். அவங்க சொன்ன மாதிரி 40-40 ஜெயிச்சுருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் வாக்குகளை பிரிக்கிறது இல்லை, யார் அதிக சதவீதம் வாக்குகள் வாங்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை போகும். அப்படி வருகிற பொழுது எல்லோருக்குமே பின்னடைவு தான். பாஜக அணிக்கும் பின்னடைவு தரும், எத்தனை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு விஷயம் ஏற்படும். ஏன்னா பல பேர் நிர்வாகிகள், அந்த பக்கம் இருக்கிற நிர்வாகிகளும் இந்த பக்கம் இருக்கிற நிர்வாகிகளுமே ஒன்றுபட்ட அதிமுகன்னு இருந்தால் தான் தேர்தலிலே நம்ம போட்டியிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கே தயார் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது. பாஜகவுலேயும் அந்த நிலை இருக்குது. நாம் அதிமுகவோடு இருந்தால் தான் ஓரளவுக்கு ஜெயிக்க முடியும்னு பாஜகவில் இருக்கிற முக்கிய பிரமுகர்கள், அவங்க ஒரு 15 தொகுதி கேட்டு 10 தொகுதியாவது கிடைக்கும்னு ஒரு 10 தொகுதிக்கு பூத் கமிட்டியெல்லாம் போட்டு யார் யார் கேண்டிடேட்டுங்கிற அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க. ஆனால் அவர்கள் மத்தியிலேயே ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவோடு நாம் அணி சேர்ந்தால்தான் நிச்சயம் வெற்றி பெற முடியும். இல்லாட்டி பணத்தை இல்லை. இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு எடப்பாடி தலைமை ஏற்றக்கூடிய அந்த அணியில் போட்டியிடுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் மற்றவங்கள்ட்ட பேசுகிற போது
அவங்க எல்லாம் இருக்கட்டும் சட்டமன்றத்திலே பார்த்துக்கலாம், பார்லிமெண்ட்டில் டெல்லியில் போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மறுதளிப்பு வருகிறதாக அங்கிருந்து வர தகவல். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2024 தோல்விக்கு பிறகு அந்த எடப்பாடி அணியிட்ட ஒரு மாற்றம் அணின்னு நான் சொல்வது வந்து எடப்பாடிட்டு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த தரப்பில் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த மாற்றம் எடப்பாடிட்டையும் வரும்னு எதிர்பார்க்கு? இல்லை, தோல்விக்கு பிறகும். ஏன்னா இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் இந்த தேர்தல் 2024 தேர்தலை பொறுத்தவரை ஒரு பொருட்டாக அவர் நினைக்கலை, தோல்வி அடைவோங்கிற வந்து நாம் சொல்கிறது மட்டுமில்லை, அவருக்கே தெரியும். தனித்து நிற்கின்ற பொழுது அந்த பலம் வராது, நமக்கு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஸோ தொண்டர்களுடைய நம்பிக்கைக்காக ஒரு 40 தொகுதி நமக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்கிறாரு. ஜெயக்குமார் போன்றவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அவரோட இலக்கு வந்து 2026 தான். அதை நோக்கி தான் அவர் பயணம் பண்ணுறாரு. இதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார், தோல்விங்கிறது தெரியுங்கிறார். தெரியும் அப்படி ஒரு மனநிலை இருக்கின்ற பொழுது அவர் எப்படி அவர்கிட்ட மனமாற்றம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் தோல்வியிலிருந்து? நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை. அவர் வந்து சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து அரசியலில் பயணித்தோம், கட்சியினுடைய உச்சபட்ச பொறுப்பான பொதுச்செயலாளராகவும் வந்துட்டோம், ஆட்சி அதிகாரத்திலே முதலமைச்சராகவும் இருந்து விட்டோம், இனி நமக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற அந்த மனநிலைக்கு வந்துட்டார். போராடி பார்ப்போம், கிடைச்சா லாபம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். கட்சி முக்கியம், கட்சியினுடைய எதிர்காலம் முக்கியம், இங்கே பயணிக்கிற 1 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம், தன்னுடைய சுயநலம் முக்கியம் இல்லை. இந்த கட்சியை நிறுவிய எம்ஜிஆர், அதை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இவர்களுடைய லட்சியத்தையும் எண்ணத்தையும் நாம் நிறைவேற்றுவோம், கட்சி முக்கியம் என்று கருதுவாரேயானால் நிச்சயம் அவர் மனமாற்றத்துக்கு உட்பட்டு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். அப்படி இல்லைனா தொடர் தேர்வு. 2024 ஏற்படுகிற பின்னடைவு தோல்வி இருக்குல்ல, இதை விட கூடுதல் தோல்வி 2026 கிடைக்கும். 26 நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா நான் பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கேன், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், அந்த டெல்டா மாவட்டங்கள் அங்கே வந்து ஒரு 5-7% திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தினகரனுக்கான வாக்கு வங்கியாக இருக்கிறது, நிரந்தர வாக்கு வங்கி அது. அந்த 7% மீட்டெடுக்காவிட்டால், அந்த 7% குறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் இவர் வெற்றிக்கான வாய்ப்பே சுத்தமாக இல்லை. இன்றைக்கி 60-65 தொகுதிகள் கூட வெற்றி பெற்று வந்து பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறார், அதையும் இழக்க வேண்டிய நிலை 2026 வந்துருங்கிறது தான் என்னோடய பார்வை. என்னுடைய 50-55 வருஷம் அரசியல் பயணத்தில் இதை தீர்க்கமாகவும் தெளிவாகவும் சொல்கிறேன். ஒன்றுபட்ட அதிமுக களத்தில் நிற்கவில்லை என்றால் அடுத்தடுத்த காலங்களிலும் திமுக ஈஸியாக அவர்களை தட்டிட்டு வெற்றி பெற்று போயிடும். அதுதான் கள யதார்த்தம் என்பது. அதை உணர்ந்து அவர் வந்து 2024 எவ்வளோ தோற்றாலும் பரவாயில்ல, 26 வந்து நம்ம வாக்குக்கு ஒப்பனத்தை கொடுத்து எப்படியாவது நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கருதுகிறார். இனி வந்து பெரிய அளவில் பணம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு அளவு தான், அதுக்கு ஒரு அளவு தான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம அது ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவிற்கான வெற்றியை எடப்பாடி பழனிசாமி தலைமையில். ஆனால் அந்த தனித்த அதிமுகவுக்கு கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்கு. இப்போ இந்த சமீப காலமாக வர தீர்ப்புகளின் அடிப்படையில் பார்த்துட்டோம்னா, எலெக்ஷன் கமிஷன் அப்படி ஒரு முடிவை எடுத்து தேர்தல் வருகிற பொழுது இந்த அணிகளுக்கு இடையே இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருப்பதனால, அந்த 89 தேர்தல் நேரத்தில் தனித்தனியாக ஜே அணி ஜா அணிக்கு சின்னங்கள் கொடுத்தாங்கல்ல, அப்படி ஒரு நிலை வந்ததுன்னா இன்னும் மோசமான ஒரு நிலைமை போயிடும். இப்போ இரட்டை இலை கட்சி கொடி என்று வருகிற பொழுது மரியாதைக்குரிய அவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயரெல்லாம் முன்னிறுத்தி போகிறபோது ஓரளவுக்கு வாக்குகள் கிடைக்கும். ஆனால் ஒரு 130-120 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு உரிய வெற்றி கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது 2024 நம்ம தோத்துட்டாலும் பரவாயில்ல. 2024 மிகப்பெரிய மோசமான தோல்வி வருகிற பொழுது நிச்சயமாக எதிர்காலத்தில் அது பெரிய பாதிப்பை உருவாக்கும். இதை அவர்கள் உணரணுங்கிறது தான் என்னோட கருத்து. நிறைவாக திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இந்த ஒரு ஒரு அனலைசிஸ் இருக்குல்ல, ஒரு ஒரு ஆய்வுபூர்வமாக ஒரு விஷயங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க, இந்த விஷயங்கள்லாம் பின்னாடி நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்கிறாரா, இல்லை இதை தாண்டி அவருக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பெரிய செயல் திட்டம் ஏதாவது இருக்கா, இல்லை வேறு யாரோட இணைந்து கொள்வது எதுவுமே வாய்ப்பு இல்லை, எதுவுமே சரியாக வரலை, அவங்க இறங்கி வரலை அப்படிங்கிறதுல வேறு ஏதாவது ஒரு செயல் திட்டம் மனதுக்குள்ளே ஏதாவது வச்சுருக்கு? இல்லை இல்லை, திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த அளவில் ஏற்கனவே தன்னுடைய தர்ம யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அதிமுகவோடு இணைந்து பயணிக்க சொல்லி அதற்கான முன்முயற்சியில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாக தமக்கு ஒரு உதவும் அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு. இன்னும் அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கிறார், பாஜக உதவும் என்கிற அந்த உறுதிப்பாட்டில் இருக்கிறார்.
இப்போ இந்த ஜனவரி மாதம் இந்த 2024 தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை பாஜக வகுக்கிற பொழுது அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குவேன் என்றால் நிச்சயமாக ஒருங்கிணைந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருங்கிணைக்கிறதுக்கு மறுதளிக்கிற பொழுது சட்ட ரீதியான அரசியல் ரீதியான பல இடையூறுகளை இன்னல்களை எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கொடுக்கும். ஏன்னா பாஜகவினுடைய மற்ற மாநிலங்களில் அவங்களுடைய அணுகுமுறை என்னென்னு பார்த்தோம். ஏன்னா இன்றைக்கும் கூட ஒரு அரசியல் கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டால் அடுத்த ஒரு மணி நேரத்தில் விமர்சனத்தை தொடங்கிடுவாங்க. நம்ம காலங்காலமாக பார்க்குறோம். காங்கிரஸோடு அணி சேர்ந்து ஆட்சி கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுக்கு எதிராக ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சது. மிக கடுமையாக பேசினார் பண்டாரம் பரதேசி ஆக்டோபஸு இவங்க அழிச்சிடுவாங்க நாட்டையே அப்படின்னு. ஆனால் காங்கிரஸ்லேருந்து வெளியேறி பாஜகவோடு அணி சேர்ந்த உடனே காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸுக்கு எதிராக கூட நட்பு கேடாய் முடியும், காலங்காலமாக அந்த நாட்டை பின்னுக்கு தள்ளினது காங்கிரஸுங்கிற மாதிரி விமர்சனம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து 2-3 தேர்தல்களை சந்தித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு பிரிவான திரு எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்துட்டோம், எங்களுக்கு அவங்களுக்கு ஒட்டு உறவே கிடையாது, 2024 இல்லை 2026 இல்லை, இதை போய் ஊர் ஊராக சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஊர் ஊராக சொன்னால் என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாரு? சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி அந்த ஒரு 11-12% வாக்கு வங்கி தனக்கு கிடைச்சிடும் அப்படியே தான் போய் இஸ்லாமிய கூட்டங்களுக்கு கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு போகிறாரு பேசுகிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி மீது சிறுபான்மை மக்களுக்கு முழுமையான நம்பிக்கை வருமா? இப்போ நம்பிக்கை வர வேண்டும் என்றால் பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கணும்ல, கடுமையான விமர்சன கருத்தை முன்வைக்கணும்ல, வைக்கலையே, அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும்? நீங்கள் அங்கேருந்து திமுக அணியிலிருந்து யாராவது கட்சிகள் வருமானா திரு எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கை வலிமையாக இருக்கணும்ல. இவர் பாஜகவுக்கு எதிராக இறுதி வரை இருப்பார், ஒரு உறுதிப்பாட்டோடு பயணிப்பார், எனவே இங்கே வந்தோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு மற்ற கட்சிகளுக்கோ அல்லது சிறுபான்மை மக்களுக்கோ இல்லை என்கிற நிலையில் என்ன ஆகும்? தொடர் பின்னடைவு தான், தோல்விகள் தான். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.